தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான் என் அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய வானக தந்தை தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவை அளவு கடந்த விதமாக அன்பு செய்கிறார். எனவே அனைத்தையும் அவரிடமே ஒப்படைத்து விட்டார். இயேசுவிலே யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் நிலை வாழ்வை பெறுகிறார்கள். இந்த திருப்பலியில் இயேசுவின் மேல் நமக்கு இருக்கின்ற நம்பிக்கையானது இன்னும் ஆழமாக போக வேண்டும், முழுமை அடைய வேண்டுமென்று இந்த திருப்பலியில் உருக்கமாக ஜெபிப்போம். அன்னையின் ஆலயத்தில் அவரது அரவணைப்பில் ஒன்று கூடியுள்ள நாம் மூவரு இறைவனை போற்றி புகழ்வோம். மனித குலத்தின் படைப்பு, மீட்பு, பராமரிப்பு இவற்றில் மிகுந்த அக்கறையும் பரியும் கொண்ட ஆண்டவரே, மீட்பின் வரலாற்றில் தூய கன்னிமரியாளுக்கு சிறப்பிடம் கொடுத்தவரே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். கானாவூர் திருமணத்தில் உமது அன்னை பருந்து பேசியதால் தண்ணீரை திராட்சரசமாக்கி புதுமை செய்து புதுவாழ்வு தந்த இயேசுவே, உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம். உலக மீட்பரையே கன்னிமரியா பெற்றெடுக்க அவரில் எழுந்து வந்த தூய ஆவியானவரே, மூவரி இறைவா எங்கள் மத்தியில் எழுந்தருளி அருள் வளம் பொழிந்து என்னாலும் காப்பவரே, உம் பாதம் பணிகின்றோம். பூண்டி தாயின் பக்தர்களே, நாம் அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒரே குடும்பமாய் நம் அன்னையை போற்றி புகழ்வோம். பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, பூண்டி திருத்தலத்தை கோயிலாக கொண்டவளே, உம்மை பணிந்து வாழ்த்துகின்றோம். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு பெற்றுத்தந்த இறைவனின் அன்னையே, உன்னதரின் திருப்பேழையே, எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற புனித மாதாவே, எட்டு திக்கும் புகழ் பெறுகின்ற எங்கள் பூண்டி அன்னையே, மன்னக மாந்திரர்களின் மகிமையே, உம் பாத மலரடியில் எங்களின் புகழ் அஞ்சலியையும் வணக்கத்தையும் மனமகிழ்ந்து செலுத்துகின்றோம். தந்தையாம் கடவுளுக்கு தன்னையே காணிக்கையாக்கிய நம் அன்னை மரியாவை போல நாமும் நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக்குவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்முன் பணிந்து வேண்டுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். தம் விருப்பத்தையே சிறிதும் நாடாமல் விண்ணகத்தந்தையின் விருப்பத்தையே பெரிதென கொண்டு, இதோ உம் அடிமை, உம் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று பணிந்த கன்னிமரியாவை போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு காணிக்கை ஆக்குகின்றோம். எங்கள் காணிக்கையை ஏற்று எங்களின் இதய ஆவல்களை நிறைவேற்றுவீராக. நன்றி பெருக்கோடு நம் அன்னை இறைவனை போற்றி பாடிய பாடலை நாமும் சேர்ந்து பாடி மகிழ்வோம். ஏத்தி பூசி மகிழ்கின்றது எம்மீ பரம்பரவுள் இணைக்கின்றது. போற்றி மகிழ்கின்றது எம்மீ பரம்பரவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தம் அடியவரை
தயையுடன் தங்கள் நோக்கினார். தாழ்நில இருந்த தாடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலா தலைமுறைகள் போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவரது பெயரும் புனிதமாகும். அவரது பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். என்னான் இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. நமக்காக என்றென்றும் பரிந்து பேசும் பூண்டி புதுமை மாதாபலியாக இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் தந்தையே, உமக்கு அன்புக்குரிய கன்னிமரியாவை அமல உற்பவியாக இத்தரணிக்கு தந்து இவ்வுலகில் சிறப்பான முறையில் மகிமைப்படுத்த திருவுளம் கொண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம். மூவரி இறைவா, உமது திட்டப்படி எம் இந்திய நாட்டின் தமிழகத்தில் பூண்டி என்னும் சிற்றோரை எங்கள் அன்னையம் கன்னிமரியாவின் வழியாக ஆசீர்வதித்து அருள் பொழிந்து ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கி வருகிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு பூண்டி அன்னையை தாயாக வழங்கிய கருணையை நினைத்து உம்மை போற்றுகின்றோம். நாங்கள் எந்நாளும் உமக்கும் எங்கள் அன்னையம் கன்னிமரியாவுக்கும் உகந்த மக்களாக வாழ அருள் புரியும். பூண்டி பேராலயத்தில் கோயில் கொண்டிருக்கும் தாய் மரியாவின் பரிந்துரையுடன் இறைவனிடம் உருக்கமுடனும் பக்தியுடனும் மன்றாடுவோம். பூண்டியில் எழுந்தருளும் புதுமை மாதாவே, இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கும் மேலாக உலக மக்களின் சொல்ல முடியாத துன்பங்களை போக்கி நாங்கள் ஆசிக்கும் நன்மைகளை பெருமளவில் அளிக்கும் மத அன்பும் அருளும் இப்பரந்த பாரத திருநாட்டில் மட்டுமே அன்றி உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் பரவி இருப்பதை எண்ணி நன்றி பண் பாடுகின்றோம். இந்நேரத்தில் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை போக்கவும் நாங்கள் விரும்பும் நன்மைகளை அடையவும் உதவிக்காக எப்பக்கமும் ஓடியாடி களைத்து சோர்ந்து எவ்வித பயனுமின்றி இறுதியாக பூண்டி புதுமை மாதாவே, நீரே அடைக்கலமென்று உம்மை தேடி உமது துணையை நாடி வந்திருக்கின்றோம். உமது வல்லமை உள்ள மன்றாட்டால் மத அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எமக்கு அளித்தருளும். எங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் நல்வாழ்விற்கும் ஏற்பட்ட துன்பங்கள் முற்றிலும் அகலவும் எமக்கு தேவையான நன்மைகளை நாங்கள் அடையவும் மூவரி இறைவனின் விருப்பத்தின்படி எங்களுக்கு பெற்றுத்தாரும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆசிர்வதியும். என்னாலும் உமையே புகழ உம்மை போல் வாழ வரம் தாரும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து
நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக இறைவா, உலக மீட்புக்காக பாஸ்கா பலியை ஏற்படுத்திய நீர் உம் மக்களின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்ப்பீராக. அதனால் எங்கள் தலைமை குருவாம் கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசி அவர் எங்களை போன்று இருப்பதால் எங்களை ஒப்புரவாக்கி உமக்கு இணையாக இருப்பதால் எங்களை மன்னிப்பாராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 5, இறை வார்த்தைகள், 27-33 முடிய. அந்நாள்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்து கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பலியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும்? நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்திற்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிபவருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். நாம் அனைவரும் கூற வேண்டிய பதிலுரை. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர், பேறு பெற்றோர்.
பல்லவி ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சேர்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சாரை அவரை காப்பாற்றுகின்றார். நேர்மையாளர்க்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி Alleluia, 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 Alleluia. Thuma innai kandadhaal nambina kaanamali nambuvoor peru petru Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 3 இறை வாக்கியங்கள் 31-36 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகை சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வு பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அன்பான பக்தர்களே, ஒருமுறை ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேர்தல் சமயம் அந்த அமைச்சர்களில் ஒருவர் ஆபிரகாம் லிங்கனை பார்த்து சொல்கிறாரு, லிங்கன் அவர்களே, நீங்கள் கடவுள் பக்தி நிறைந்தவர், அதனால் தயவு செய்து இந்த போட்டியில் கடவுள் நம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே ஆபிரகாம் லிங்கன் சின்னதாக ஒரு புன்முறுவல் பூத்து அந்த அமைச்சனுடைய முதுகை தட்டி கொடுத்து சொன்னாராம், அமைச்சரே, கடவுள் நம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிப்பதை விட நாம் எப்போதும் கடவுள் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிப்பதுதான் முக்கியம் என்று. பிரியமானவர்களே, இந்த அற்புதமான நிகழ்வு ஒரு அழகான
ஒரு செய்தியை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் கடவுள் நம் கூட இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். நாம் தளர்ந்து போகிற போது, துன்பங்களினாலே துவண்டு போகிற போது, தோல்விகளினாலே வீழ்ந்து கிடக்கிற போது கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும், கடவுள் நம் கூட நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் அதை விட முக்கியம், நாம் கடவுள் கூட இருக்க வேண்டும், நாம் கடவுள் கூட நடக்க வேண்டும், கடவுள் காட்டுகிற வழியிலே வாழ வேண்டும். அதற்கான ஒரு அழைப்பாகத்தான் இந்த நாளும், இந்த நாளிலே வருகிற நற்செய்திகளும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. பிரியமானவர்களே, இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பதைத்தான் நம்ம பார்க்குறோம். என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் வழியிலே நாம் நடக்க வேண்டும், அவர் கூட இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அனைவரும் நம்பிக்கை கொண்ட இறைவனின் பிள்ளைகளாக மாற வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நிலை வாழ்வுக்குள்ளே நுழைய வேண்டும் என்றுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாம் இப்போ பாஸ்கா காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் காலம் இது. இந்த காலம் நம்பிக்கை கொண்டவர்களாக, கடவுளோடு வாழ்கிறவர்களாக, கடவுளினுடைய வழிகளை நடக்கிறவர்களாக இருக்க நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், குழந்தைகள் அழ மட்டும்தான் செய்யும். எதுக்கெடுத்தாலும் குழந்தைகள் அழும். சுற்றி இருக்கிற மற்ற மனிதர்களுக்கு குழந்தையினுடைய அழுகை மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த குழந்தையினுடைய அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த குழந்தை எதற்கு அழுகிறது அப்படின்றது புரியும். அந்த குழந்தை பசியிலே அழுகிறதா, தாகத்திலே அழுகிறதா, வியர்வையிலே அழுகிறதா, வலியிலே அழுகிறதா அப்படின்ட்டு அந்த குழந்தையினுடைய அழுகையை வைத்து தாய் மட்டும்தான் தெளிவாக புரிந்து கொண்டு அந்த குழந்தையினுடைய தேவையை நிறைவேற்றுவார். நம்முடைய இறைவன் இப்படி ஒரு தாயை போலத்தான் இருக்கிறார். தாயை விட அதிகமாக நம்மை அன்பு செய்கிறவராக இருக்கிறார். அதனால தான் நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்த உடனே தன்னுடைய தந்தையிடம் ஓடி போய்விடவில்லை. மாறாக என்ன செய்கிறார், 40 நாட்களாக தன்னுடைய சீடர்களோடு இருக்கிறார். ஏன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், தன்னுடைய சீடர்களுக்கு அந்த வேளையிலே அவருடைய உடனிருப்பு அவசியமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பை கண்டு அவர்கள் சிதறி ஓடி போகிறார்கள், நம்பிக்கை இழந்து போகிறார்கள், எல்லாம் முடிந்து விட்டது என்று தளர்ந்து போகிறார்கள். அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு அங்கு அவசியப்பட்டது நம்பிக்கை, இயேசுவினுடைய உடனிருப்பு. அவர்களுடைய தேவையை உணர்ந்து கொண்ட நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருக்கிறார், அவர்களை நம்பிக்கையிலே உறுதிப்படுத்துகிறார். அதை அவர் உயிர்த்த பிறகு நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு எடுத்து கூறுகின்றன. இயேசு கிறிஸ்து உயிர்த்த உடனேயே இயேசுவினுடைய சீடர்கள் ஓடி வந்து கல்லறையிலே பார்க்கிறார்கள். பேதுரு வந்து எட்டி பார்க்கிறாரு, கல்லறைக்குள்ள இயேசுவினுடைய உடல் இல்லை, வெற்று கல்லறை. அந்த வெற்று கல்லறை பேதுருவுக்கு போதுமானதாக இருந்தது, இயேசு உயிர்த்து விட்டார் என்று நம்பிக்கை கொள்வதற்கு. ஆனால் மகதல மரியா வராங்க. மரியா வந்து பார்க்கிற போது வெற்றுக்கல்லறை, வெற்றுக்கல்லறையை பார்த்த உடனே அவள் நம்பிக்கை கொள்ளவில்லை, மாறாக அழத் தொடங்குகிறார். என்னுடைய கடவுளினுடைய உடலை யாரோ எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று கதறி அழுகிறார். அங்கே வெற்றுக்கல்லறை அவருக்கு போதுமானதாக இல்லை, அதுக்கும் மேலே தேவைப்பட்டது. அங்கே இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக தோன்றி மரியா என்று அழைக்கிறார். அந்த வார்த்தை அவருக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. இயேசு உயிர்த்து விட்டார் என்ற நம்பிக்கை அவருடைய உள்ளத்திலே பிறக்கிறது. அடுத்ததாக நம்ம தோமையாரை பார்க்குறோம். தோமையாருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, இயேசு உயிர்த்து விட்டார், நாங்கள் பார்த்தோம், அவர் பேசுகிறத கேட்டோன்னு. ஆனால் இது எதுவுமே அவருக்கு நம்பிக்கையை தரவில்லை. நான் என்னுடைய கண்களால் காண வேண்டும், அவருடைய காயங்களிலே என் விரல்களை இட வேண்டும், அப்போது தான் நான் நம்பிக்கை கொள்வேன் என்று தோமையார் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய தேவையையும் புரிந்து கொள்ளுகிறார். நீ நம்பிக்கை வச்சா வையி, வைக்காட்டி போ அப்படின்னு விட்டுட்டு போகல, அவருக்கு முன்பாக தோன்றி தன்னையே அவருக்கு முன்பாக காட்டி அவர் நம்பிக்கை கொள்ள அவர் உதவி செய்கிறார். இவ்வாறு ஒவ்வொருவரையும் அவர் நம்பிக்கையிலே வலுப்படுத்துகிறார். ஏன்னா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், அவர்களுடைய நம்பிக்கை திருச்சபையினுடைய வளர்ச்சியிலும் உருவாக்கத்திலும் எவ்வளவு முக்கியமானதாக இருந்தது என்று. பிரியமானவர்களே, நம்மளுக்கு தெரியும், ஒரு கட்டிடம் நல்லா இருக்கணும், அதனுடைய நிலைத்தன்மை நிலையானதாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு அவசியம் சரியான அடித்தளம். அடித்தளம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மையும் இருக்கும். அதே போலத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டிடம்னா அந்த கட்டிடத்தினுடைய அடித்தளம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் மேலே தான் கிறிஸ்தவமானது கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது.
எனவே அந்த நம்பிக்கை உறுதியானதாக இருக்க வேண்டும் என்று இயேசு உணர்ந்து தன்னுடைய சீடர்களை உறுதிப்படுத்துகிறார். அவர்களுடைய நம்பிக்கைத்தான் இன்று நாம் நம்பிக்கையுடையவர்களாக வாழ, நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவியாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நம்ம எல்லாருமே டிவி பார்ப்போம், டிவியில் தான் பல மணி நேரங்களை நம்ம செலவு செய்வோம். நிறைய பேர் நம்ம டிவி பார்த்தாலும் கூட நம்மள நிறைய பேருக்கு தெரியாது டிவி எப்படி இயங்குகிறது அப்படின்னு. டிவியில் திரையில் வர படத்தை வச்சு அது இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்மள எல்லாருமே இருசக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ